வணக்கம் மக்களே, கிளாப்ஷாட் டிவியின் மார்க்கெட்டோட நிகழ்ச்சி. நான் உங்கள் கவிமுத்து. இயற்கை தான் இன்னைக்கு இந்த உலகத்தில் அழகுனே சொல்லலாம். அப்படி இயற்கையில் உருவான தாவரம் தான் பிரம்பு. பிரம்பால் உருவாக்கப்பட்ட ஊஞ்சல், சாறு, டேபிள், பிறந்த குழந்தைக்கான தொட்டி, மோடா, இப்படி கைவினை பொருட்களை கிட்டத்தட்ட 30 வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. யார் அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் பேகம்பூர் பூச்சிநாயக்கன்பட்டின்ற ஊரில் பகவதியம்மன் கோவில் பக்கத்தில் நிஷா கேன் அண்ட் மேட் ஸ்டோர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்துடைய நிறுவனர் திரு அப்துல் ரசிக் இருக்காங்க. அவங்க இந்த தொழிலை பற்றி முழுமையாக டீட்டெயிலாக அனுபவத்தை பகிர்ந்து போகிறாங்க. வாங்க நிகழ்ச்சிகள் போகலாம். அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். நான் அப்துல் ரசிக், நிஷா கேன் ஸ்டோர் உரிமையாளர். நாங்கள் இந்த பிரம்பு தொழில் பார்த்திங்கன்னா சுமார் 30 ஆண்டு காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பிரம்பு வந்து உங்களுக்கு கைவினை பொருள் தான், எல்லாமே கையால் செய்கிறது. இது வந்து அசாம் போன்ற மாநிலங்களில் காடுகளில் விளையக்கூடிய பிரம்பு. இது நேச்சுரலு, உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. நீங்கள் உட்காரும்போது உங்களுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கும் இந்த பிரம்பில். ரெண்டாவது, நீங்கள் இந்த ஊஞ்சலில், பிரம்பிலான ஊஞ்சலில் நீங்கள் உட்காந்து நீங்கள் அந்த ஊஞ்சல் ஆடும்போது உங்களுக்கு மனசுக்கு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும், நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பிரம்பில் நாங்கள் என்னென்ன தயார் பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பிரம்பு ஊஞ்சல் தயார் பண்ணுறோம். பிரம்பில் வந்து ஊஞ்சல் செயின் போட்டு நீங்கள் வீட்டில் சீலிங்கில் மாட்டி ஊஞ்சல் ஆடுற மாதிரி பிரம்பு ஊஞ்சல் தயார் பண்ணுறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பிரம்பிலானால் புள்ள தொட்டி, அதாவது குழந்தைகள் பிறந்த குழந்தைகளுக்கான தொட்டில் ஸ்டாண்டோடு வந்துடும், அது தயார் பண்ணுறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நீங்கள் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஈஸி சேர் வந்து உங்களுக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும், அந்த ஈஸி சேர் தயார் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் உட்காரக்கூடிய மோடா, சின்ன குழந்தைகளுக்கான பேபி சேரு, பேபி ஊஞ்சல், பேபி தொட்டில், ஃபுல்லாக அந்த பேபி சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ள எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணுறோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம இந்த கோர பாயும் நாங்கள் தயார் பண்ணுறோம். கோரப்பாய்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே கோரப்பாய் நம்ம குவாலிட்டியாக பண்ணுவோம். அது நம்ம தைக்காலுங்கிற ஊர்லேருந்து நம்ம கோரப்பாய் நம்ம வர வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோரப்பாய் நல்லா தரமான கோரப்பாய். அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் பேர் போட்டு வேணாலும் நாங்கள் தருவோம். இப்போ கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைக்கு அந்த பாயிலே பேர் போட்டு நாங்கள் அந்த மெத்தட்லேயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி நாங்கள் சோஃபா செட்டு, ஈஸி சேரு, மற்றபடி நீங்கள் சோஃபா செட்டு நீங்கள் சொல்கிற டிசைனுக்கே நாங்கள் பண்ணித்தர முடியும். பிரம்பை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஹீட் பண்ணி வளைச்சி செய்கிறது தான். குவாலிட்டி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மள்கிட்ட. குவாலிட்டி வந்து எல்லாமே நம்ம ரைடான் பிரம்பு போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரெட் பெயிண்ட்டு கொடுத்துருவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வார்னிஷு, எல்லாமே உங்களுக்கு ஃபினிஷிங்கு நம்மள்கிட்ட குவாலிட்டி நல்லாயிருக்கும். இது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக, எங்கள் தாத்தா பாட்டன் காலத்துலேருந்து நம்ம இந்த பிரம்பு தொழில் தான் எங்களுக்கு. அதனால் வந்து பொருள் நல்லா தரமாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம வீட்டிலே செய்கிறோம். நாங்கள் வீட்டிலே செய்யும்போது உங்களுக்கு வந்து விலை நம்ம வாடகை நம்ம கிடையாது. வீட்டிலே செஞ்சு நான் நிறைய கடைக்கு, பர்னிச்சர் கடைக்கும் கொடுக்குறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து நம்ம வீட்டிலே வாங்கிக்கலாம். நம்ம அட்ரஸ் என்னன்னா, நம்ம வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் பேகம்பூருங்கிற ஊரில் வெத்தலக்குண்டு ரோட்லேருந்து நீங்கள் இந்த பூச்சிநாயக்கம்பட்டின்னு மெயின் ரோடுன்னு கேட்டால் சொல்லுவாங்க. பூச்சிநாயக்கம்பட்டி மெயின் ரோடு பக்கத்தில் வந்து பகவதியம்மன் கோயில்னு பக்கத்து நம்ம கடைக்கும் பக்கத்தில் உள்ள கோயில் வந்து நியர் வந்து பகவதியம்மன் கோயில். பூச்சிநாயக்கம்பட்டி பகவதியம்மன் கோயில் நியர்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவாங்க. நம்ம கடையோட அட்ரஸ் இது தாங்க. தெளிவாக நம்ம வந்து எல்லாமே குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்கும், நல்லபடியாக செஞ்சு கொடுத்துடலாம். நீங்கள் நேரடியாக வந்து பார்த்து எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் அனுப்புனாலும் உங்கள் வீட்டுக்கே நாங்கள் கொரியரில் பார்சல்லையும் நாங்கள் அனுப்பிச்சி வச்சிட்ருக்கோம். தொழில் வந்து நல்லா சிறந்த சுத்தமாக செஞ்சு கொடுக்குறாங்க. வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஊஞ்சல் பார்த்திங்கன்னா ஹெவி டைப்பு, வீடு டிசைன் ஊஞ்சல்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஏன்னா இந்த ஊஞ்சல் பார்த்திங்கன்னா வீடு டிசைனில் இருக்கும். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா 3 பிரம்பு வரும், அதாவது 3 ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, 3 ஃப்ரெண்டு ஊஞ்சல்னு சொல்லுவாங்க. இது இது வந்து பாத்தீங்கன்னா capacity பாத்தீங்கன்னா 150 kg வரைக்கும் weight தாங்கும். இதனுடைய weight capacity 150 kg. Life பாத்தீங்கன்னா ஒரு 10 ல இருந்து 20 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வரும். நீங்க என்ன பண்ணனும்னா வருஷ வருஷம் நீங்க varnish மட்டும் பண்ணிக்க வேண்டியதுதான். நாங்க இப்போ ஒரு கோட் varnish, paint எல்லாமே பண்ணி ரெடியா இருக்கு. அதே மாதிரி comfortable வந்து உங்களுக்கு ஒரு weight எடை ஒரு 150 kg குள்ள வந்து உட்காரலாம். உட்கார்றது comfortable-ஆ இருக்கும். ஊஞ்சல் வந்து நல்லா இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அதே இல ஊஞ்சல். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாடல் தான் இதுவும். அதே டிசைன் அதே கெபாசிட்டி தான் 150 kg வரைக்கும் தாங்கும். விலை பாத்தீங்கன்னா 3500 ரூபாய். ஒரு உட்கார்றதுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். பெரியவங்க உட்காரலாம். பெரியவங்களுக்குள்ள ஊஞ்சல் தான் இது. இது வந்து டிசைன் வந்து உங்களுக்கு இதுவும் நைஸ் பிரம்பு தான் போட்டுருப்போம். சீட் வந்து முட்டு பிரம்பு அடிச்சிருப்போம். ஸ்ட்ராங்கா இருக்கும். கைப்பிடி இருக்கும். மூணு ஃப்ரண்ட் அதே ஹெவி தான். இப்போ இந்த மாடல் பாத்தீங்கன்னா ஹார்டின் டைப். எல்லாமே இது 150 kg தாங்கும். 3500 ரூபாய் உள்ளது. கைப்பிடி வந்துரும். மூணு ஃப்ரண்ட். ஓகேங்களா? இதுவும் அதே கம்ஃபர்ட்டபிள் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த ரகத்துல உள்ளது எல்லாமே அதே ரேஞ்ச் தான். இதுவும் அதே 3500, அதே 150 kg. உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். இது பாத்தீங்கன்னா வந்து இது ஃபுல்லா கவர் ஆன கூடு டைப்னு சொல்லுவாங்க சார். இது ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து தலையில இருந்து கீழ சீட் வரைக்கும் ஃபுல்லாவே கவர் ஆயிருக்கும். இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு வந்து கவரிங் பண்ணிருப்போம். ஃபுல்லாவே உங்களுக்கு full கவரிங். அதே மாதிரி ஃபுல்லா உங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் நீங்க சேஃப்டியா போடுறதுக்கு சைடு எல்லாமே அடைச்சி உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் வந்து 150 kg வரைக்கும் weight தாங்கும். ரேட் பாத்தீங்கன்னா 4200 ரூபாய் ஆகுதுங்க சார். இது 4200 ரூபாய் வருது. குவாலிட்டி நல்லா இருக்கும். குவாலிட்டி வந்து எப்படின்னா ஒரு புள்ளைங்களை உட்கார்ந்து நீங்க மடியிலயும் ஒரு குழந்தையை வச்சு உட்காரலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும். இது நீங்க அனுசரிச்சு எடுத்துக்கலாம். நீங்க நம்ம கடையில வந்து எடுக்கும்போது அனுசரிச்சு செஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா ஹார்டின்லே ரெண்டு ஃப்ரெண்டுண்ணே. ஹார்டின்லே வந்து இப்போ நம்ம மூணு ஃப்ரெண்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, 3500 சொன்னோம்ல, அதே மாடலில் வந்து இது வந்து ரெண்டு ஃப்ரெண்டு, அதாவது டபுள் ஃப்ரெண்டு வரும். வந்து இது கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 100 கிலோ வரைக்கும் weight தாங்கும். பெரியவங்க உட்காரலாம். ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே உள்ளே வந்து மலேசியா பிரம்பு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 2500 ரூபா வருங்க சார். இது இதனுடைய விலை 2500. கடைக்கு வந்து பார்த்து எடுக்கும்போது அனுசரித்து செஞ்சுக்கிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பன்னீர் செம்பு மாடல்ண்ணே. பன்னீர் செம்பு மாடல் இது. இது பார்த்தீங்கன்னா அதே மூணு ஃப்ரெண்டுண்ணே. இது ஃபுல்லாகவே மூணு ஃப்ரெண்டு. கைப்பிடி வந்துடும். உட்கார்றதுக்கு கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுவும் அதே ரேட்டு தான். விலை பார்த்தீங்கன்னா இது 3500 ரூபா வருதுங்கண்ணே. அடுத்ததாக நீங்கள் பார்க்குற மாடல் வந்து இது வந்து பிக் சைஸ். ஃபுல்லாகவே குளோபல் டைப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபுல்லாகவே ரவுண்டில் வரும். நீங்கள் வந்து இதில் வந்து இது வந்து ஒரு காலை நீங்கள் மடக்கி வச்சு ஒரு மீடியமான வயசு உள்ளவங்க படுத்துக்கிட்டு கூட இதில் நீங்கள் ஸ்விங்கிங் பண்ணலாம், ஆடலாம். இது பார்த்தீங்கன்னா இதுவும் 150 kg வரைக்கும் எடை தாங்கும். இது வந்து உங்களுக்கு விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 ரூபா வருதுங்க சார். இது 4500 வருது. பெரியவங்க உட்கார்றது ரெண்டு பசங்க சின்ன பிள்ளைங்க 2 பேர் கூட உட்காரலாம். உங்களுக்கு நல்லா லைஃப் நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்க்குறதுக்கு டிசைனும் லுக்காக இருக்கும். இதெல்லாம் நியூ டிசைனு. அடுத்ததாக பார்க்குறது வந்து நீங்கள் லோ பட்ஜெட். இது உள்ளதுலேயே வந்து லோவாக உள்ள ஊஞ்சல் இது தான். இது வந்து சாதா டிசைன் ஊஞ்சல்னு சொல்லுவாங்க. இப்போ இது weight பார்த்தீங்கன்னா 80 லேருந்து 100 வரைக்கும் weight தாங்கும். இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 1850 ரூபா வருதுண்ணே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆள் தான் உட்காரலாம். அடப்பு இருக்கும். சைடில் அடப்பு வந்துடும். கைப்பிடி இருக்காது. கைப்பிடி கிடையாது. இதிலலாம் சைடில் இப்படி தான் நீங்கள் கை வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 1850. 80 to 100 கிலோ வரைக்கும் எடை தாங்கும். இது பார்த்து அனுசரித்து நீங்கள் எடுத்துக்கலாம் கடைக்கு வந்து எடுக்கும்போது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பேபி சிட்டிங் சேருங்க. இது பேபி வந்து சிட்டிங் சேர். இது அதாவது பேபி சிட்டிங் சேர்னு சொல்லுவாங்க. ஆனால் பெரியவங்களே உட்காரலாம். 100 கிலோ கூட உட்காரலாம். weight தாங்கும். இது அந்த அளவுக்கு இது கெப்பாசிட்டி. இதனுடைய விலை 800 ரூபாங்க. இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற ப்ராடக்ட்டு அதே பேபி சேர்லேயே வந்து சிட்டிங் சேர்னு சொல்லுவாங்க சார். இதில் வந்து இது வந்து கைப்பிடி ரவுண்டு வராது. இப்படி ஸ்கொயராக வந்துடும் உங்களுக்கு. இதில் வந்து பெரியவங்கள்லாம் உட்கார முடியாது. பேபி தான் உட்காரலாம். இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா அதே 800 ரூபா தான் வரும். இதனுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 50 லேருந்து 60 கிலோ வரைக்கும் உட்காரலாம். 10 வயசு பிள்ளைங்க வரைக்கும் உட்காரலாம். இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பேபி ஊஞ்சல். இது இது பேபிக்கு உள்ள வந்து ஸ்விங்கிங் ஊஞ்சல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு பிள்ளைங்க வரைக்கும் இதில் வந்து உட்காந்து ஊஞ்சல் ஆடலாம். கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 50ல இருந்து 60 கிலோக்குள்ள உட்காரலாம். இதனுடைய weight அதான் 50ல இருந்து 60. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 950 ரூபாய் விக்கிறோம். உங்களுக்கு ஃபைனலா ஒரு 850 ரூபாய் கொடுப்போம். அனுசரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நீங்க பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டீ டேபிள்னு சொல்லுவாங்க சார். இது டீ டேபிள்னா வந்து ஒரு ஸ்கொயர் டைப்ல இருக்கும். 28x16 சைஸ் டீப்பா இது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க மேலே வந்து உங்களுக்கு இதிலே கண்ணாடி வேணாலும் போட்டு தந்துருவோம். கிளாஸ் போட்டு உங்களுக்கு கூலிங்கு வித் ஒயிட் ரெண்டு கலரில் எது வேணுமோ போட்டு தருவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பெரம்பும் இந்த மாதிரி பெரம்படிச்சும் நாங்கள் கொடுக்குறோம். இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா இது வந்து 2100 ரூபாய் வரும். இது இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்கொயரு. இதிலே ரவுண்டில் வேணாலும் எங்கள்கிட்ட இருக்குது, ரவுண்ட்லேயும் பண்ணி தரலாம். இப்போ நீங்கள் இந்த ஆடிட்டு இருக்க ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான பேபி தொட்டில்னு சொல்லுவாங்கங்க. 1 month to 10 month பேபி வரைக்கும் இதில் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா ஒரு 3200 ரூபா வருங்க. இது வந்து பேபி ராக்கிங் சேரு, சின்ன பிள்ளைங்க உட்காந்து இந்த குதிரை மாதிரி ஆடுற சேர் இது. இப்போ இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 950 ரூபா வரும். இதே மெத்தடில் நாங்கள் பெரியவங்களுக்கும் பண்ணி தருவோம். அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா ஒரு 4500 ரூபா 4200 வரும். அடுத்ததாக பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மோடான்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். அதாவது உட்கார்ற ஸ்டூல் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ரவுண்டில் வந்துடும். இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 கிலோ வரைக்கும் உட்காரலாம், வெயிட்டு தாங்கும். இதனுடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி வரும், விட்டமும் 1.5 அடி தான் இருக்கும். இதனுடைய விலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 750 ரூபா வருங்க. இது இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்க்குற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா பெரம்புலேயே கொஞ்சம் லோவாக உள்ள நாணல்னு சொல்லுவாங்க. இது வந்து உள்ளே வந்து உங்களுக்கு அந்த பெரம்பு மாதிரி இருக்கும், மேலே வந்து அந்த பெரம்புடைய தோலில் வந்து பின்னிருப்போம் இது. இப்போ இதனுடைய வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோ 120 கிலோ கூட உட்காரலாம், வெயிட்டு தாங்கும். இதனுடைய விலை 2350 ரூபா வருங்க. இது இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்க்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நாணல் மோடா. நாணல்லே அந்த பெரம்பு மாதிரி உள்ள நாணலில் அந்த மேலே வந்து உங்களுக்கு அந்த பெரம்புடைய தோலை வச்சே பண்ணியிருப்போம் இது மோடா. இது இப்போ இதனுடைய விலைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரூபா வரும் ஒரு மோடா. உங்களுக்கு வந்து இதில் ஒரு 100 கிலோ கூட உட்காரலாம், வெயிட்டு தாங்கும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. லைஃப் வந்து மீடியமான லைஃப் தான், ஏன்னா பெரம்பு கிடையாது. பெரம்புலே இன்னொரு குவாலிட்டி இது, பெரம்புலே லோவாக உள்ளது. அதனால் உங்களுக்கு லைஃப் கொஞ்சம் மீடியமாக தான் வரும். இப்போ நீங்கள் இந்த பார்க்கக்கூடிய ட்ரே வந்து இதனுடைய இது வந்து சின்ன சைஸு, ஓவல்லே சின்ன சைஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 3/4 கிலோ அளவுக்கு நீங்கள் பொருள் ஏதாவது வைக்கலாம். பழமோ காய்கறியோ இல்லை ஃப்ரூட்ஸோ ஏதோ 3/4 கிலோ வரைக்கும் வைக்கலாம். இது வந்து ஒரு 180 வரும். இது வந்து ஃபுல்லாக கை வேலைங்கிறதுனால கொஞ்சம் காசு கூட தான் வரும். ஃபைனலாக 150 தரலாம். இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஓவல்லே பெரிய சைஸு. இதில் வந்து 2.5 kg வரைக்கும் நீங்கள் பழம் வைக்கலாம், 2.5 கிலோ வரைக்கும் பழம் தாங்கும் இது. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா ஒரு 320 ரூபா வரும் ஒரு ட்ரே. இப்போ இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு மூடியோடு வந்துடும். அதாவது உங்களுக்கு மூடியோடு வரும் இது ட்ரே. இது வந்து உங்களுக்கு பழம் வைக்கிறதுனாலும் மற்றபடி நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுனாலும் எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். இதனுடைய ஒரு 3-3.5 கிலோ வரைக்கும் நீங்கள் இதில் பழம் நீங்கள் வந்து மேலே நல்லா அடுக்கி வச்சா வைக்கலாம். மற்றபடி நீங்கள் எல்லா பொருளுன்னா எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 420 ரூபா வரும், மூடியோடு சேர்த்து வந்துடும் இது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது பாருங்கள். இது வந்து இப்போ ரவுண்ட்லேயே வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும், ஸ்கொயர் ஷேப்பு இருக்கும், ரவுண்டு மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 230 ரூபா வரும் இந்த ட்ரே. பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 2.5 கிலோ 3 கிலோ வரைக்கும் பழம் வைக்கலாம். இப்போ நீங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கோரை பாய்ங்க. இது கோரை பாயில் பார்த்திங்கன்னா இது வந்து சைஸ் பார்த்திங்கன்னா 4x6 4x6 சைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் படுக்கலாம். இது டபுள் 2 பேர் படுக்கிற பாயின்னு சொல்லுவாங்க. இதனுடைய விலை பார்த்திங்கன்னா 160 ரூபா ஒரு பாய். குவாலிட்டி வந்து ஃபுல்லாக நைஸ் கோரை, நல்லாயிருக்கும். ஃபுல்லாக 2 பக்கமும் உங்களுக்கு வந்து சைடில் டேப் வந்துடும். இதே இதில் நம்மள்கிட்ட வந்து சிங்கிள் வீவிங் சிங்கிள் பாய் இருக்குது, 3x6 சைஸ் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கை கட்டு. இது கையால் கட்டினது பார்த்திங்கன்னா ஒரு பாய் விளைவில் 130 ரூபா வரும். இது வந்து 3x6 சைஸு, ஒரு ஆள் பாயின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆள் பாய். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நமாஸ்க்கு யோகாவுக்கு அதுக்கெலாம் வந்து இந்த 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 தடுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா 4x2ன்னு சொல்லுவாங்க. இது 4 அடி இருக்கும். இதனுடைய விலை பார்த்திங்கன்னா 110 ரூபா ஒரு தடுக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து உட்கார்ற ஒரு ஆள் உட்கார்ற தடுக்கு. இது நார்மலாக வந்து தட்டுன்னு சொல்லுவாங்க. இதனுடைய விலை பார்த்திங்கன்னா வந்து 60 ரூபா வரும் ஒரு தடுக்கு. இது வந்து குழந்தைங்களுக்கு உள்ளது, குழந்தைங்க பிறந்த குழந்தைங்களுக்கு போடுற தடுக்கு இது. இது பார்த்திங்கன்னா ஒரு தடுக்கு வந்து 4 1/4 வரும் சைஸு. இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு தடுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90 ரூபா போட்டு தரலாம். அடுத்து பந்திப்பாய். இதனுடைய பார்த்திங்கன்னா ஒரு 6 அடி சைஸ் இருக்கும். இது வந்து 6 அடி, ஒரு அடி கணக்கு 22 ரூபா. அது நீங்கள் எத்தனை அடி வேணாலும் நான் செஞ்சு தரலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு பாய் பேர் போடுற பாய் இருக்குது பார்த்தீங்களா, பொண்ணு மாப்பிள்ளை பேர் போட்டு நடுவில் வெட்ஸு போட்டு தேதி போட்டு பர்ஃபெக்டாக கொடுத்துருவோம். அதுவும் நம்ம செஞ்சு தரலாம். அதனுடைய விலை பார்த்திங்கன்னா ஒரு பாய் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கும்போது அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு பாயோட விலை வந்து 1000 ரூபா வரும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு இங்கே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கலரில் வந்துடும். மயில் குத்து விளக்கு தாமரை முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு குஞ்ச மாதிரி வச்சு பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்துருவோம். இப்போ இது பார்த்திங்கன்னா சிலம்பு பெரம்புங்க. இது இப்போ சிலம்பு இந்த நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டுன்னு பார்த்திங்கன்னா சிலம்பம் தான். பெரம்பில் தான் எல்லாருமே மேக்ஸிமம் சிலம்பை சுற்றுறது, சிலம்ப விளையாட்டு போட்டிகளில் வச்சு கலந்துக்கிறதுக்கெலாம் அந்த சிலம்பு களி தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதனுடைய அடி பார்த்திங்கன்னா 5.5 அடி இருக்கும் இந்த சிலம்பு களி. இதனுடைய விலை பார்த்திங்கன்னா 200 ரூபா ஒரு பெரம்பு. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் பார்க்கப்பட்ட பொருட்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்ச பொருளை நீங்கள் வாங்க நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு எங்கேருந்து அனுப்பி வைப்பாங்க. மீண்டும் மற்றவர்கள் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் கவிமுத்து.